Then automatic multi machine lubrication system. Then the flow control valve. இது எடுத்துக்கிட்டீங்களா? இது வந்து 5x2 சொல்லாடு வாயு. போய் வெளியே வரும். ஆஃப் ஆச்சுன்னா உள்ள இருக்கிறது வெளியே வரும். அதே மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா இருக்கிற போது ஃப்ரண்ட் வரும், உள்ள இருக்கிறது வெளியே வரும். மாறி மாறி வெளியே வரும். அவுட்டர் டயாமீட்டர் 55 mm, இன்னர் டயாமீட்டர் 45, ஸ்ட்ரோக் லென்த் 150, பிஸ்டன் ஷார்ட் லென்த் 15 mm. இது வந்து மூணு அவுட்புட். இது ஆயில் டேங்க், 2 லிட்டர் ஆயில் டேங்க். இது வந்து நியூமாடிக் சிலிண்டர், அவுட்டர் டயாமீட்டர் 45, இன்னர் டயாமீட்டர் 40, ஸ்ட்ரோக் லென்த் 150, பிஸ்டன் ஷார்ட் லென்த் 15 mm. இது 45-40, இது 55-45. இது வந்து 5x2 சொல்லாடு வாழ்வு. 5 போர்ட், 1 இன்லெட்டு, 2 அவுட்லெட்டு, 2 எக்ஸாஸ்ட். ஆன் ஆகிறப்ப ஏர் இப்படி போய் வெளியே வந்து ஆயில் தள்ளி விடும். அந்த நேரம் வந்து உள்ள இருக்க ஏர் இந்த டியூப்ல வந்து வெளியே வரும். இப்படியா? அதே மாதிரி ஆஃப் ஆகிறப்ப ஏர் இங்கே போகும். இந்த டியூப்ல, இந்த டியூப்ல போய் உள்ள இருக்கிற ஏர் வெளியே வரும். உள்ள இருக்கிற வெளியே வரப்ப 2 எக்ஸா. உள்ள ஏர் போனால் உள்ள ஏர் வெளியே வரும். இது ஃப்ரேம் வந்து மல்டி ஃப்ரேம், இது வந்து கண்ட்ரோல் யூனிட், இதான் டைமர் சொல்கிறது. இந்த டைமர் வந்து மல்டி ஸ்பிரே வைக்கிறதுன்னா வால்வ் ஆன் ஆஃப் ஆகும். அப்போ ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகும். ஃபாஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வச்சா ஃபாஸ்ட் அவுட் ஆகும். ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக ஆகும். ஒரு ஒரு ட்ராப் ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக விடுது. அதான் வந்து காட்டுறது. இதை வந்து மல்டி மிஷின் லூப்ரிகேஷன் சிஸ்டம். மல்டி மிஷின் ஒரே டேத்தில் 3 மிஷின், 4 மிஷின் கூட ரன் பண்ணுங்க. நம்ம டெவல் மாதிரி 3 மிஷின் இருக்கும். 3 மிஷின் ரன் பண்ணால் 3 மிஷினுக்கு ஆயில் வந்து ஓகேவா? நீங்கள் வந்து கம்பர்ஸ் வந்து ஏர் விடணும். 6-8 bar ப்ரெஷர், 6-8 bar கம்பர்ஸ் வந்து ப்ரெஷர் விடணும். கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ப்ரெஷர் கொடுத்து இது கொடுத்து ரன் பண்ணணும். ஆயில் வந்து ஆப்ரேட் பண்ணி